வேதாகமும் நானும். இரண்டு நாடுகளுக்கிடையே கடுமையான போர். ஏராளமான போர் வீரர்கள் இரு தரப்பினும் உயிரிழந்தனர். ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு அங்கே ஏற்பட்டது. அப்போரில் சுடப்பட்ட ஒருவன் மயங்கி கீழே விழுந்தான். நீண்ட நேரமாகி அவன் கண் விழித்து பார்த்தபோது அவன் உயிர் அவனுக்குள் இருப்பதை அறிந்து ஆனந்தம் கொண்டான். தான் எங்கே சுடப்பட்டேன் என்று தன் உடம்பில் தேடி பார்த்தபோது சட்டையின் மேல் பாக்கெட்டில் ஒரு சிறிய ஓட்டை துப்பாக்கி குண்டு இதயத்தை துளைத்து விட்டதோ என்று பயந்தான். ஆனால் இதயம் நல்ல முறையில் வேலை செய்து கொண்டிருந்தது. எதிராளி சுட்ட குண்டு அவன் சட்டை பையில் வைத்திருந்த புதிய ஏற்பாட்டை துளைத்திருந்ததே தவிர அவனுக்கு எந்த சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை. கடவுள் தன்னை அற்புத விதமாக காப்பாற்றிய ஆச்சரியத்தை எண்ணி அகமகிழ்ந்தவாறு தேவனை துதித்து பாடினான். புதிய ஏற்பாடு அன்று அவனிடம் இல்லாதிருந்தால் அவன் அன்றே மாண்டு போயிருப்பான். தமிழ் வேதாகமத்தை நம் கைகளில் தவழ செய்ததில் அநேகர் பெரும் பங்கு வகித்திருக்கிறார்கள். இவர்களில் சி.எச். மோனகன் என்பவரும் ஒருவர். ஹென்றி பவர் என்பவர் வெளியிட்ட வேதாகமத்தை மறுபரிசீலனை செய்து வெளியிட்டதில் முக்கிய பங்கு வகித்தார். இவர் 1871 அயர்லாந்தில் பிறந்தவர். கிரேக்க லத்தீன் பாஷைகளினால் தேர்ச்சி பெற்றவர். 1893 இந்தியாவிற்கு வந்து சென்னையில் உள்ள ராயப்பேட்டையிலும் கிண்டியிலும் ஊழியம் செய்தார். இவர் தலைமையில் 1941 புதிய ஏற்பாடும் 1949 பழைய ஏற்பாடும் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டது. இது மோனகன் மொழிபெயர்ப்பு என்றும் திருத்தப்பட்ட மொழிபெயர்ப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. வேதாகமத்தை தூய தமிழில் வெளிக்கொணர மிகவும் அரும்பாடுபட்டு அதனை செல்வனே செய்து முடித்து இறைவனின் இளைப்பாறுதலுக்குள் தஞ்சம் புகுந்தார். அன்பரே, அனுதினமும் வேதாகமத்தின் ரகசியங்களை ஆழ்ந்து தியானிக்கிறீர்களா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. வேதாகமம் உன்னை பாவத்திலிருந்து விலக்கும். இல்லையானால் பாவம் உன்னை வேதாகமத்திலிருந்து விலக்கும். குயவனின் கரங்களில் ஆண்டவரே, உம்முடைய வேதாகமத்தை விட்டு நான் ஒருபோதும் பிரிந்து விடாதபடி என்னை காப்பாற்றும்.